திருக்குறங்குடி அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் திரு அத்தியன உற்சவம் நிறைவு விழா. திருமங்கையாழ்வார் கைத்தல சேவை, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றானது திருக்குறங்குடி சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவில். சுமார் 1300 ஆண்டுக்கும் மேலான பழமையான இந்த திவ்ய தேசத்தில் சுவாமி நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி என 3 திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோவிலில் அருள் பாலித்து வருகின்றார். திருமங்கையாழ்வார் முக்தி பெற்ற தலமும் இதுதான். இத்திருக்கோவிலில் மார்கழி திரு அத்தியன உற்சவம் பகல் 10 ராப்பத்து திருக்குறங்குடி பேரருளாளர் ராமானுஜியர் சுவாமிகள் அனுக்கிரகத்துடன் கடந்த 24 தேதியன்று தொடங்கி 21 தினங்களாக வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. வைகுண்ட ஏகாதசி விழாவில் நிறைவு நாளன்று இரவு திருமங்கையாழ்வாருக்கு மோட்சம் தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருமாள் முன்பு தன் வீடு தனக்கே தர வேணுமாய் பெருமாளிடம் திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்க, நம்பி பெருமாள் அதையாம் கொடுத்தோம் என பட்டயம் எழுதி கையொப்பமிட்டு ஆழ்வாரிடம் தருகின்றார். அதன் தொடர்ச்சியாக திருமங்கையாழ்வாருக்கு திருமஞ்சனமும் கைத்தல சேவையும் நடைபெற்றது. முன்னதாக பரமபத வாசல் வழியாக வந்த பெருமாளை திருமங்கையாழ்வார் எதிர்கொண்டு வணங்க, பெருமாள் ஆழ்வாருக்கு அருள் பாலித்து ராப்பத்து மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். வஜ்ர கிரீடம், பவளமாலை, தங்க அபயஹஸ்தம், தங்க பூநூல், மரகண்டி மாலையுடனும் தாயாருக்கு சந்திரன், சூரியன் பதித்த ஜடக்கொத்து, பவளமாலை போன்றவைகளால் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி கொடுத்த எதிரே ஆழ்வாருக்கு சாஸ்திர சம்பிரதாய முறையில் திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் பெருமாளிடமிருந்து சடாரி மரியாதை மேளதாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு ஆழ்வாருக்கும் ஜீயர் சுவாமிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. ஆழ்வார் அணிந்திருந்த வஸ்திரத்தால் ஈரவாடை திருமஞ்சன தீர்த்தம் மஞ்சள் காப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து வீடு விடையின் முக்கிய நிகழ்வான கைத்தல சேவை நடைபெற்றது. அர்ச்சகர்கள் கைத்தலத்தில் ஆழ்வாரை எழுந்தருள பண்ண ஜீயர் சுவாமிகள் கவரி வீச மேளதாளங்களுடன் தன் இடத்திற்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் தாயார் ஆழ்வார்களுக்கு நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, நவக்கிரக ஆரத்தி, கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு உபசரணைகள் நடத்தப்பட்டது. ஜீயர் சுவாமிகள் தலைமையில் ராமானுஜ நுற்றாததி பாடப்பட்டு கோஷ்டி நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் ஆழ்வார்கள் பரமபத வாசல் வழியாக திருக்கோவிலுக்குள் வந்ததும் சேனை முதலியரால் பரமபத வாசல் கதவு திருக்காப்பிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியை ஏராளமானோர் பக்தியுடன் கண்டு ஆனந்தமடைந்தனர். விழா ஏற்பாடுகளை திருக்குறங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி எஸ் சுவாமிகள் செய்திருந்தார். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அழகிய நம்பிராய தேவஸ்தானம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது.